திரிபுராவில் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆட்சி நடத்திய இடதுசாரிகளை வீழ்த்தி பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதேபோல் நாகாலாந்து மாநிலத்தில் நாகா மக்கள் கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது அதேசமயம் மேகாலயாவில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலவுகிறது திரிபுரா நாகாலாந்து மேகாலயாவில் அண்மையில் தேர்தல் நடைபெற்றது தலா அறுபது தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் காலை எட்டு மணிக்கு தொடங்கியது திரிபுராவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜகவிற்கும் இடையே பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாமல் இருந்தது ஆனால் சற்று நேரத்தில் பாஜக முன்னிலை பெற தொடங்கியது மொத்தமுள்ள ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளில் பாஜக முப்பத்து ஐந்து இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான பூர்வக்குடி மக்கள் கட்சி எட்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன ஆளும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பதினாறு இடங்களே கிடைத்தன கடந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத பாஜக இருபத்து ஐந்து கால இடதுசாரிகள் ஆட்சியை வீழ்த்தி தனி பெரும்பான்மையுடன் திரிபுராவில் ஆட்சி அமைக்கிறது அமையப்போகும் போகும் புதிய ஆட்சி மாநிலத்தின் அனைத்து தரப்பு முன்னேற்றத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறிய மாநில பாஜக தலைவர் பிப்தாப் குமார் தேவ் நாடாளுமன்றக் குழு கூடி முதலமைச்சர் தேர்வு செய்யும் என்று கூறினார் இந்நிலையில் தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து மீண்டெழுவோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது நாகாலாந்து மாநிலத்தில் ஆளும் நாகா மக்கள் முன்னணியுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட பாஜக தேர்தலில் தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்டது வடக்கு அனகாமி தொகுதியில் என்டிபிபி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ரியோ போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் நாகா மக்கள் முன்னணி தலைமையிலான கூட்டணி இருபத்து ஏழு இடங்களிலும் பாஜக கூட்டணி இருபத்து ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன ஐக்கிய ஜனதாதளம் ஒரு இடத்திலும் என்டிபி இரு இடங்களிலும் சுயேட்சை வேட்பாளர் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் செய்தியாளர் சந்தித்த மத்திய அமைச்சரும் நாகாலாந்து மாநில பாஜகவின் மேலிட பொறுப்பாளருமான கிரண் ரஜிஜு மற்ற கட்சிகளின் உதவியுடன் பாஜக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய ஜனதா தளம் அறிவித்துள்ளது இதனிடையே நாகா மக்கள் முன்னணியுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேகாலயாவில் ஒரு தொகுதியில் வேட்பாளர் இறந்துவிட்டதால் ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்து ஓர் இடங்கள் கிடைத்தன தேசிய மக்கள் கட்சி பத்தொன்பது இடங்களிலும் பாஜக இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்திலும் மற்ற கட்சிகள் பதினாறு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன எங்கும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான முப்பத்து ஓரு இடங்கள் எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை மற்ற கட்சிகளுடன் இணைந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மூன்று மாநில தேர்தல் முடிவுகள் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள மோடி திரிபுரா மக்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை என்றும் வடகிழக்கு மாநில மக்கள் வளர்ச்சியை விரும்புவதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் திட்டங்களே இந்த வெற்றிக்கு காரணம் என தெரிவித்துள்ள பாஜக தலைவர் அமித்ஷா ஒடிசா மேற்குவங்கம் கேரளா ஆகிய மாநிலங்களை ஆட்சியை பிடிக்காமல் பாஜகவின் பொற்காலம் தொடங்காது என்றும் கூறியுள்ளார் இதனிடையே திருணாமுல் மற்றும் உள்ளூர் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒத்துழைத்திருந்தால் முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார் திரிபுராவில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்துள்ளது அந்த மாநிலத்தில் பாஜக முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்த ஆட்சி மாற்றத்திற்கு இடதுசாரி எதிர்ப்பு ஓட்டுகளை பாஜக முழுமையாக கைப்பற்றியதே காரணம் என தெரியவந்துள்ளது அந்த மாநிலத்தில் வலிமை மிகுந்த கட்சியான மார்க்சிஸ்ட் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செலுத்தி வந்தது பல ஆண்டுகாலம் என்பதால் ஆட்சிக்கு எதிரான கருத்து உருவாகியிருந்தது ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இதனை பயன்படுத்திக் கொள்ள தவறியது கடந்த சட்டமன்ற தேர்தலிலிருந்தே திரிபுராவை காங்கிரஸ் மத்திய தலைமை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என உள்ளூர் காங்கிரஸ்காரர்களுக்கு அதிருப்தி இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திரிபுரா சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியோ அல்லது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கோ பிரச்சாரத்திற்கு கூட திரிபுரா செல்லவில்லை இந்நிலையில் கள நிலவரத்தை நாடிபிடித்தறிந்த பாஜக அதிருப்தியில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொண்டது நடந்து முடிந்த தேர்தலில் அறுபது தொகுதிகளில் பாஜக அறிவித்த வேட்பாளர்களில் நாற்பத்தி நான்கு பேர் முன்னாள் காங்கிரஸ்காரர்கள் இப்படி எதிர்ப்பு ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் தன் பக்கம் கொண்டது பாஜக அதோடு திரிபுராவில் செல்வாக்குமிக்க திரிபுரா மக்கள் முன்னணியையும் பாஜக தனது கூட்டாளியாக சேர்த்துக் கொண்டது தற்போதைய தேர்தலில் அந்த கட்சி எட்டு இடங்களில் வெற்றியை பெற்றதோடு மற்ற தொகுதிகளில் பாஜகவின் வெற்றிக்கு பெரிதும் உதவி இருக்கிறது இப்படி தன் வலிமையையும் துணை வலிமையையும் கூட்டிக் கொண்டதால் பாஜக வெற்றி பெற இந்த இரண்டையும் இழந்த மார்க்சிஸ்ட் கட்சி தோல்வியை தழுவியுள்ளது சர்ச்சைகளுக்கு இடமளிக்காமல் கல்வித்தரத்தை உயர்த்துவதில் பல்கலைக்கழகங்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கணபதி லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தமிழக உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஒரு சில பல்கலைக்கழகங்கள் மீது கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களால் லஞ்ச புகார் கூறப்பட்டது இந்த நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழகத்தில் உள்ள பதினாறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பத்தொன்பது பல்கலைக்கழகங்களின் பதிவாளர்கள் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் இல்லாத பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் உள்ளிட்டோருடன் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆலோசனை நடத்தினாா் அப்போது பேசிய ஆளுநர் பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கைகளை எடுக்கவும் துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தியதாக தெரிகிறது பேராசிரியர் உள்ளிட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பல்கலைக்கழகங்கள் கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் அறிவுறுத்தினார் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்றும் துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் துணைவேந்தர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் எச்சரிக்கை விடுத்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தி நிலைமைதான் நடிகர் கமலுக்கும் வரும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டிலேயே அதிகமான நலத்திட்டங்களை செயல்படுத்தும் ஒரே கட்சி அதிமுக தான் என தெரிவித்தாா் ஆட்சிக்கு பலமுறை நெருக்குடி கொடுத்தும் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என புறப்பட்டு வந்த டிடிவி தினகரனை தொண்டர்களின் உதவியுடன் முறியடித்ததாகவும் அவர் கூறினார் கட்சியே இல்லாத டிடிவி தினகரனுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக தங்க தமிழ்ச்சென்மன் இருந்து வருவதாக முதலமைச்சர் விமர்சித்தார் அடிப்படையே தெரியாமல் கமலஹாசன் கட்சி தொடங்கியுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கமல் பேசுவது யாருக்கும் புரியவில்லை என்று கூறினார் எனக்கு முன்னாலே சொன்னாங்க கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டார் அவர் என்ன பேசுறாரு அவருக்கும் தெரியல கேட்கறதுக்கும் புரியல ஏற்கனவே ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார் யாருன்னு தெரியும் விஜயகாந்த் இப்போ அவர் எப்படி இருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எப்படி இருக்கிறார் என்று அத்தனை பேருக்கு தெரியும் அந்த நிலைமைக்கு தான் இவர்களும் ஆளாவாங்க ஏன்னா அடிப்படை தெரியாம கட்சி துவைக்கிறாங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என தெரிவித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை தான் தற்போது சந்திக்க வேண்டும் என மத்திய அரசு கூறுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சென்னை கொளத்தூரில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய முத்தரசன் நிதின் கட்கரி தமிழகத்திற்கு வந்தபோதே காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து தமிழக

அரசியல் ஆதாயம் கருதி அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வஞ்சகம் செய்கின்ற ஒரு காரியத்தை மோடி செய்து கொண்டிருக்கிறார் எடுத்து பேசிய திராவிடர் கழக தலைவர் வீரமணி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள பக்கத்து மாநில அரசுகள் கூட மத்திய அரசை எதிர்க்கும் போது தமிழக அரசு எதிர்க்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் கேட்க வேண்டிய அரசுகள் கேட்கவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அரசை இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய மாநில உரிமைகளை வலியுறுத்த தயாராக இல்லை எவ்வளவு கேவலமாக இருக்கிறது டாஸ்மார்க் இல்லை என்றால் பல பேர் கள்ளச்சாராயம் இறந்து விடுவார்கள் என்று வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியுள்ளார் திண்டுக்கல் ஆர் காலனியில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது கூட்டத்தில் பேசிய அவர் டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்படவில்லை என்றால் கள்ளச்சாராய வியாபாரம் பெருகி பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றார் மேலும் காலாகாலமாக மதுபானம் அருந்தும் பழக்கம் நடைமுறையில் இருந்து வந்துள்ளதாகவும் மது அருந்துபவர்களே அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு திருந்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அறிவுறுத்தியுள்ளார் வீட்டை கொண்டு போய் டாஸ்மாக்றான் டாஸ்மாக் நீங்க இல்லைன்னா கள்ளச்சாரையை பேர் செத்து அது போயிடுறான் தாய்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது

திருப்பதி ஆஞ்சநேயபுரம் சோதனைச்சாவடியில் தார்பாய் முடப்பட்ட லாரியை சோதனையிட்டபோது அதிலிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த எண்பத்து நான்கு பேரை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர் இதனையடுத்து செம்மரங்களை வெட்ட வர மாட்டோம் என எண்பத்து நான்கு பேரும் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரையும் விடுவிக்க திருப்பதி வட்டாட்சியர் நரசிம்மலு உத்தரவிட்டார் தொடர்ந்து இனி செம்மரம் வெட்ட மாட்டோம் என தெலுங்கில் எழுதப்பட்ட பதாகைகளுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அங்குள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சத்தியம் செய்தனா் பின்னர் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் விடுவிக்கப்பட்டவர்களில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த புதூர் நாடு பழையபாளையம் பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு பேர் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் கேரளா அந்த மாதிரி வேலைக்கு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் ஒரு டிப்பரில் ஏற்றுனாங்க அதில் ஏற்றின கூருக்கு எதுக்கு கூப்பிடு முறைன்னு கேளுங்க அவங்க வேலைக்கு தான் போகிறது அப்படின்னு சொன்னாங்க இல்லை இது டிப்பரில் இப்படிலாம் போயிருக்கறதை பற்றி எங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதனால் எங்கள் எங்கேயே இறக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து கம்பல் பண்ணி அங்கேருந்து ஆந்திர ஏழு பேர் இப்படி தான் போயிடுதவனை இல்லைங்களா இங்கே இறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ தான் எங்களுக்கு செம்மாரை வெட்ட போகிறாங்கன்னு தெரியும் டெல்டா மாவட்டங்களிலிருந்து ஒஎன்ஜிசி நிறுவனம் வெளியேற வேண்டுமென வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்டா மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் மற்றும் ஷெல் கேஸ் எடுக்கும் பணிகளுக்காக ஒஎன்ஜிசி நிறுவனம் முகாமிட்டுள்ளது இதனை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் தஞ்சை மாவட்டம் தீம்பாமல்புரம் நெய்குண்டம் உட்பட முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஒஎன்ஜிசி நிறுவனம் ராட்சத ஆழ்குழாய் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டது இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அம்மாபேட்டை பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஓ பணிகளால் தங்களது பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இப்ப இது வரைக்கும் ஆயில் எடுக்கிறேன் கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மீத்தே எடுக்க மாட்டேங்கிறது எந்த உறுதி இல்லை இவங்க சொல்ற எந்த உறுதிமே நடக்க மாட்டேங்குது நாங்க சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டா எதுக்காக எடுக்கிறேன் காசுக்காக எடுக்கிறியா இந்த காசுக்காக எடுக்கிறதுன்னு சொன்னாக்க எத்தனையோ வழி இருக்கு

ஆனால் ஆர் அலுவலர்கள் உரிய ஆர்சி புத்தகத்தை திருப்பி கொடுக்காமல் அவரை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த குமார் தனக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறி பனிரண்டு அலுவலர்கள் மீது வாணியம்பாடி நடுவர் மன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் மதுரை மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜி கல்யாணகுமார் மதுரை மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜ்குமார் உட்பட பனிரெண்டு பேர் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது இதில் விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அசோகன் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் குணசேகரன் மற்றும் வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலர் மோகன் ஆகியோருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது